அந்த சட்டமன்ற தொகுதி வந்தது. இந்த இடத்துல தான் வந்து பிரியாணிக்கான ஆடு. என்ன ராகேஷ், அது எதுக்கு அந்த ஆட்டுக்கறியை வெட்டுறதுக்கு ஆடு முதல் முதலாக என்னை வீடியோ எடுக்க சொல்லி ஒரு கூட்டமாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகலாம். அவரு கூட வந்த ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு லேட்டா இந்த மீன்ல அந்த பையன் தான் பிடிச்சா மீன் உயிரோடு இருக்கா, அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அப்படியே பையா குதிரை அடிக்கிறா என்ன அடிக்கிறா மேல இருக்கிற அந்த கடிகாரம் வந்து சரியா ஓடுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஒண்ணு இல்ல, ஓடிடு, எங்க நிக்கிறோம்னே தெரியல. அதான் வந்து வீட்டுக்கு போனோம். வீடியோவோட தமிழில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2024 நாகூர் தர்கா வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சத்திரத்தில் தான் இருக்கோம். ஃபுல் வீடியோ இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ உள்ள சத்திரத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிற போய் உள்ளே போய் பார்க்கலாம். வாசலில் அந்த செடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. இந்த சத்திரத்தில் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வந்து போன வாரம் நடந்திருக்கு போல். அந்த சட்டமன்ற தொகுதி அந்த இது வந்து ஒட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக வந்து பேப்பர்லாம் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர்லாம் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து பிரியாணிக்கான ஆடு வந்து கட்டப்பட்டிருந்துருக்கு. வேப்பலை வந்து அந்த இடத்துல ஆடுக்கு வந்து போட்டிருக்காங்க, பட் வேப்பலை வந்து போடக்கூடாதுன்ட்டு லேட்டாக தான் சொன்னாங்க. ஏன்னா பிரியாணி வந்து கசகுமா. சத்திரத்தை வந்து பாருங்கள், அந்த ஆடு இருந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடமும் நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஸோ பூஜைக்கான ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது. ராமர் ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, ஆண்டவர் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இது வந்து இந்துக்களுக்கான சத்திரம், இந்த சத்திரம் நாங்கள் இருக்கிறது. பக்கத்தில் வந்து முஸ்லீம்களுக்கான சத்திரம் வந்து இருக்கும். இந்த மொத்தம் வந்து அவ்வளோ சூப்பராகவே அது அமைஞ்சிருக்கு. அந்த தண்ணி ஓடுறதுக்கான அந்த ஹோலும் வந்து கொடுத்துருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம்லாம் வந்து அந்த காலத்துலேயே இந்த இருந்துருந்துருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டி ஆகணும். என்ன ராகேஷ், அது எதுக்கு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து பால் பாக்கெட் வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். பின்பக்கம் வந்து பிரியாணி தயாராகிட்டு இருக்குது, வாட்டர்லாம் ரெடியாக இருக்குது. போன வாட்டி நான் வீடியோ எடுக்கிறப்போ கிணறுல வந்து நிறையவே தண்ணி இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே அளவுக்கு தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து டாய்லெட்டும் இருக்குது, பட் அந்த டாய்லெட் வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணல. பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு கறிலாம் வந்து வச்சுருக்காங்கன்னு, கறியை வந்து கட் பண்ணல, வச்சுருந்துருக்காங்க. புதினா வந்து நிறையவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே புதினா, காய்கறிகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகூர் ரயில் நிலையத்துக்கு நான் வந்து போகலான்னு தான் நினச்சேன், பட் நான் போகட்டுமே வந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிருச்சு. நான் இப்போ திரும்ப வந்து சத்திரத்துக்குள்ளே வந்துட்டு, இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:18. இப்போ வந்து அந்த ஆட்டுக்கறியை வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்க கறியை வெட்டுட்டு நம்ம பார்ப்போம். இவங்க தான் சொன்னாங்க ஆட்டுக்கு வந்து வேப்பலையை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரியாணி கசக்குமா. ஆனால் என்ன விஷயம்னா, அதை வந்து யார்கிட்ட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கு வேப்பலை போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டே சொன்னாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவல் கோழிலாம் இருந்தது. இப்போ முதல் முதலாக என்னை வீடியோ எடுக்க சொல்லி ஒரு பையன் சித்தப்பா பையன் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்குது. இப்போ சித்தப்பா பையன் வந்து கேமராவை கொடுத்துருந்துருந்தான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நான் என்ன வந்து உண்மையை சொல்லலையா, பட் லேட்டாக சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து பக்கத்தில் ஒரு கடல் இருக்குன்னு சொல்லி போன வருஷம் 2023 வந்து காமிச்சிருந்துருப்பேன், பட் ஒரே ஒரு இட்லி தான். இப்போ பிரியாணி வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். பக்கத்தில் வந்து ஒரு கடல் இருக்குது, போன வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம், நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். பட் இந்த வாட்டி நம்ம வந்து காரில் போகிறோம், ஏன்னா போன வாட்டி நடந்து போயிருந்தேன். பட் இந்த வாட்டி நம்ம காரில் போகலாம், அந்த கடலை போய் பார்ப்போம். இந்த வருஷம் ஏதாவது நமக்கு சர்ப்ரைஸ் அங்கே எந்த மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கலாம். போன வருஷம் 2023 அந்த கடலுக்கு இருக்கு போனான், இப்படி இல்லை இப்படி போனான், இந்த பக்கம் எப்படி இப்படி போகலாம் போகலாமா? ஆமாம், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துக்கா. ஆமாம், இங்கே நிறைய இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு பார்த்து அப்புறம் அங்கே போகலாம். சரி நடு, எனக்கு பிடி போன வருஷம் போனோம் இல்லையா, அந்த கடல் கடைக்கு தான் இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு போகிறோம். ரெண்டாவது வந்து கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகலாம். அப்படியே
இவங்க என்ன மியூசிக் இது அரசியலுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த மியூசிக் அந்த இடத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததால் இப்போ வந்து கடல் ரொம்பவே வந்து ஹீட் ஆகலை நல்லா கூலிங்காக தான் இருக்குது பட் இந்த இடத்துக்கு இப்போ பெரும்பாலும் யாருமே வரமாட்டாங்க நான் ஏன்னா நான் போன வீடியோவே வந்து சொல்லியிருந்துருப்பேன் நீங்கள் என்ன அந்த வீடியோ செக் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள் பட் இந்த வீடியோ அளவுக்கு அந்த வீடியோ இருக்காது இந்த கடலில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க அவ்வளோவா செருப்பு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆளாக அங்கே போவாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் அந்த கடலில் வந்து நடந்துட்டு நான் போயிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்க அதை பார்த்த பக்கத்தில் வந்து ஒரு பெரியவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் வந்து பாருங்கள் அவர் இன்னும் வரல அவர் வரப்ப நீங்கள் வந்து பாருங்கள் அது ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா அவரை பார்த்துக்குங்க அவர் எந்த இடத்துக்கு போகிறாருன்னு பார்ப்போம் ஆள் வந்து நல்லா போதையில் இருக்காரா இல்லை என்னன்னு சரியாக தெரியல அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு அது ரொம்ப ஆழம் அவர் போகிறாருல்ல அங்கெல்லாம் போகக்கூடாது அவர் கூட வந்த ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு லேட்டாக தான் அவரை பார்த்தாங்க பார்த்துட்டு கற்றுக்கிட்டே பின்னாடி ஓடினாங்க பட் இப்படியே அவரை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டாங்க நடுக்கடலுக்கு போகிறாரோ நடுக்கடலுக்கு போகிறாரோ நம்ம ஈவினிங் வந்து நீச்சல் தெரிஞ்சதுலாம் போலாம் நீச்சல் தெரியலாம் முழுகிடுவாங்க இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் ரொம்ப ஆழமான இடம் கடலில் முழுகிறாரு நீங்களே பார்க்கலாம் அவர் கூட வந்தவங்களாம் கத்துறாங்க கத்தி கத்தி கூப்பிடுறாங்க பட் அவர் வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல பாலப்பே இல்லாமல் நிறைய பேர் செருப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் இது என்னோட செருப்பு நம்ம செருப்பை கொடுத்து நிறைய செருப்பு வந்து போயிருக்கு பட் ஏன் செருப்பு கிட்ட தண்ணி அவ்வளோ வரல உடனே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பாறை மேலே ஏறலாம் இப்போ இது மேலே தான் வந்து ஏற போகிறான் பட் ரொம்பவே ரிஸ்க்கானது இது மேலே எப்படி ஏற போகிறோங்கிறது எனக்கே தெரியல இந்த கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் சரியாச்சு ஓ ஓ மை காட் இடம் கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது இடம் ஆபத்தாக இருக்குது அப்படியே போயிடலாம் இறங்கிறா அந்த இடத்த விட இது கொஞ்சம் சர்வல் கம்மியாக இருக்கனால இது இதில் ஏறலாம் இதில் ஏறிடலாம் ஈஸியாக பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப சர்வலாக இருந்ததுனால சறுக்கி விட்டுடுச்சுன்னா செல்லு மட்டும் கிடையாது நம்ம பெல்லும் உடஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப சர்வலாக இருக்கு ஏரியாச்சு ஒரு வெப்பாடா வந்தாச்சு இப்போ அந்த உச்சி அந்த நுனிக்கிட்ட தான் அப்புறம் போகிறேன்
அங்கே போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்கணும் காமிச்சிருக்க மாதிரி இன்னொரு வாட்டி காமிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் துறைமுகம், பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது. இந்த சிங்கம் படத்தில் வர மாதிரி கப்பல்லாம் அங்கே நிற்கிது. ஜூம் பண்ணுற பாருங்க, இறங்குது வந்துருக்கேன் பாடம். அங்கே பாருங்க இன்னமும் வந்து துறைமுகங்கள்லாம் நிறைய இருக்குங்க. வரலையா? வா வா. பையனோட வந்து பையன் வந்து எப்படி ஏறுறான்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்பவே கஷ்டமான இடம், ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். இதனால் ஏறுறது ரொம்பவே கஷ்டம், பயப்படுற பாருங்க. நான் ஏறி வந்துட்டேன், கொஞ்சம் ரிஸ்க்காக நடந்தோம் இந்த இடம். சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த நுனியில் போயிட்டு கொஞ்சம் கடலை கொஞ்சம் சுத்தமாக பார்க்கலாம். போன வாட்டி நாங்கள் வந்தப்போ ரெண்டு பேரும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பையன் மட்டும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன்லாம் மாட்டுப்பால் சரியாக தெரில. ஃபஸ்ட் நம்ம நுனியில் போயிட்டு அங்கே யார் இருக்கா யாராவது இருக்காலும் ஃபஸ்ட் பார்ப்போம். பாதி தூரம் தாண்டி வந்துட்டான் என் கூட அந்த பையன். அதோ நிற்கிறான், உங்களுக்கு தெரியாது தெரியல ஜூம் பண்ணுறான். ஸோ அதோ நிற்கிறான் பாருங்க, அங்கே நிற்கிறான். அங்கேருந்து வந்துட்டான், இன்னமும் பாதி தூரம் நம்ம போகணும். அப்போ தான் அந்த நுனியை பார்க்கலாம். நான் போயிட்டு அங்கே வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த நுனி பகுதிக்கு நான் வந்துட்டான். அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். பெருசாக எதுவும் இருக்காது, இருந்தாலும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். போன வாட்டி வரப்போ நிறைய பசங்க உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பட் இந்த வாட்டி யாருமே இல்லை. நான் கடல் அலை நல்லா வேகமாக தான் இருக்கு, காத்தும் நல்லா சூடாகவே இருக்கு. அடல் காத்து விசும் விசா சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, அது வந்து இப்போ விசிறதுக்கு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5/5/5 இது 5/5/2024. என் கூட வந்து பையன் அதை நினைக்கிறான். உங்களால் ஜூம் போகல, ஜூம் வராது. ஓகே ஓகே, ஜூம் வராது. அந்த பாறைகள்லாம் வந்து பாசி படிஞ்சிருக்கு. அந்த பாறைகளில் தான் வந்து போன வீடியோ நான் நாகூர் வீலாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பாருங்கள், நிறைய பசங்க உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. காற்று ரொம்பவே சூடாக தான் இருக்குது, ஜில்லுலாம் இல்லை. இதே மாதிரி அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, அங்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். இது ஏதோ துறைமுகமாக என்னான்னு தெரியல, ரயில் பாலம் மாதிரி நீட்டாக இருக்குது. தர்கால இது சத்திரத்தில் வந்து பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அங்கே போகலாம். இல்லை நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம். இங்கே பயங்கரமாக காற்று அடிக்கிறதுனால வந்து வாய்ஸ் ரொம்பவே வந்து பிரேக் ஆகுது. பட் இது வந்து நல்லா எடிட் பண்ண முடியாது, ஏன்னா நான் எடிட் பண்ண போனால் எக்கோ அடிக்குது. நான் பேசுனதுக்கும் இப்போ ஏற்கனவே வாய்ஸ் ஓவர் பண்ணதும் வந்து பிரேக் ஆகுது. ஒண்ணுமே தெரியலையே, அவங்க தான் மக்கள். இங்க கையி ஈவினிங் அங்க போலாம். இப்போ நம்ம வந்த இடத்துக்கு திரும்பி போயிடலாம். ஸோ அந்த பையன் அதோ இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூமே வந்து ஒர்க் ஆகல, அவ்வளோ தூரமாக இருக்குங்கிறதுனால நம்ம கிளம்பிடலாம். தனியாக வேறு இங்கே இருக்கேன். திடீர்னு சுனாமி 2012 வர மாதிரி சுனாமி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆபத்தாயிடும், கிளம்பிடலாம். அப்படிலாம் வராது. பட் அமாவாசைக்கு இந்த இடத்துல கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், இந்த அளவுக்குலாம் இருக்காது. நான் கடலில் நின்னதுனால கொஞ்சம் செருப்பு ஈரமாக இருக்குது, இந்த பாறையில் வழுக்குது, நடக்க முடியல. சட்டத்துக்கு போயிடலாம். இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தெரியுதா? ஓ தெரியுது, பட் கேமரா வந்து சரியா விழ மாட்டேங்குது. 10:59 ஆகுது. அங்க போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நாங்க பாதி தூரம் நடந்து வந்துட்டு திரும்பவும் அந்த நுனிக்கு போயிட்டு வந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு டைம் எவ்வளவு ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். செருப்பு வலிக்கு சொன்னா செருப்பு ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால கொஞ்சம் வலிக்கு வர கஷ்டமா இருக்கு. குட்டி குட்டி மீன் தான் இருக்குமாங்க. இந்த மீன்ல அந்த பையன் தான் பிடிச்சிருக்க. அந்த மீன் உயிரோட இருக்கா? அந்த பேர் என்ன தெரியுமா? காட்டினோட எடுத்துக்கிறான். அந்த மீன்லாம் உயிரோட தான் இருக்கு. மோட்டர் போட்டு தம்பி வரண்டா போய்டா. ஆ ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நுனி பக்கத்துக்கு வந்தாச்சு. நான் கீழே இறங்கிட்டு டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரொம்பவே சர்வலாக இருக்கு, ரெண்டு மணி இடத்துல கால் ஸ்லிப் ஆயிருச்சு. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, சட்டை வர கிட்டத்தட்ட 11:06, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் அங்கேருந்து வரத்துக்கு. அவங்க ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், அதையும் பார்த்தீங்க.
நான் அப்புறம் வீட்டில் போயிட்டு கூட வாய்ஸ் ஓவர் பண்ணி ரொம்ப இறக்கி நல்லா. பட் இந்த இடத்துல எதுவும் வராது, இதுதான் சீட் பெல்ட் போட்டுக்கலாம். போலாமா? வேர்க்குது, போலாம். அங்கே இருங்க, இதுவும் காஸ்ட் ஆட்டோ போலாம். அடிக்கிற வேலைக்கு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சத்திரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு ஐயா வந்து கடை வச்சிருந்தாரு, அவர்கிட்ட வாங்கினது தான் ஃப்ரூட்டி. இதுதான் வந்து நாகூர் ஜங்ஷன் கிட்ட போய் காட்டுறான். நிறைய குட்டி குட்டி நாயெல்லாம் இருக்கு, நிறைய நாயெல்லாம் குட்டி போட்டுருக்கு நினைக்கிறான். ஒளியா இந்த இடம் கொஞ்சம் நிழலா இருக்கு. இன்னும் ட்ரெயின்லாம் எதுவும் வரல, பட் ட்ரெயின் ஸ்டாப்புக்கு நிற்கும்ல, நிற்கும் நிற்கும், ட்ரெயின்லாம் நிற்குங்க. நம்ம நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனோம்னா கபீச்சுக்கு மேலாம், அங்கே நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க. எப்படின்னா உங்களுக்கு அங்கே போய் காட்டுறோம். ஸோ நான் ஒன்பதாம் படிக்கிறப்ப டியூஷனில் ஒன்று படிச்சுட்டு இருந்தாங்க, பின்னாடி பாத்ரூம் பின்னாடி இந்த செடி இருக்கும். இது அமுக்கி பத்தாவதுல நாங்கள் பாஸ் ஆகிடுமா இல்லையான்ட்டு செக் பண்ணுவோம். பட் ஒன்பதாவது படிக்கிறப்பே வந்து டியூஷன்ல இருந்து துரத்தி விட்டாங்க, பத்தாவது போனால் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பியில் ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு குருமூர்த்தி வாயில் தான் இதை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன். உடைக்கிறது பார்ப்போம், உடஞ்சிருச்சு பரவாயில்லையே. நாகூர் ஜங்ஷன் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, அதனால தான் வந்து நிற்கிறேன். ஸோ அங்கே ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, செல்ஃபி எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது என்ன, இது சரக்கு பெட்டின்னு நினைக்கிறேன். கிட்ட ஆட்டோ எடுப்போம். ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஆமை விட ஸ்லோவாக போகுது. ஏதோ ஜல்லி ஏற்றிட்டு போகுது நினைக்கிறேன், ஜல்லி மாதிரி நிலக்கரி நினைக்கிறேன், நிலக்கரி ஏற்றிட்டு போகுது, நிலக்கரி ஃபுல்லாகவே நிலக்கரின்னு நினைக்கிறேன். நிறைய நிலக்கரி நல்லா லாங்காக இருக்குது. சரி நம்ம கிளம்புவோம். சத்திரம் அதோ இருக்குது, சத்திரம் அந்த வேனுக்கு பின்னாடி இருக்குது. ட்ராக் மாதிரி இங்கே வந்துட போகுது, வேறு நிழலுக்கு வந்தாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 99 பெட்டி இருக்குன்னு சொல்கிறான் ஒரு பையன். அந்த பையன் சொல்கிறான் 99 பெட்டி இருக்குன்னு பக்கத்தில் வைக்கிற பையன் சொல்கிறான். அவ்வளோ பெட்டி இருக்குமான்னு தெரியல, நான் பார்த்தா அவ்வளோதான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ரொம்ப லாங்காக இருக்குது, வரதுக்கே ரொம்ப லேட்டாகவும் நினைக்கிறேன். சரி கிளம்பிடலாம். இப்போ வரவங்களுக்குலாம் சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், இது ஃபுல்லாகவே எடுத்து வைக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து வைக்க கட்டி அவன் முடிஞ்சிடும், டைம் ஆகிடும். ஒரு வழியாக தால்சா அப்புறம் சிக்கன் கிரேவி லைஸ் ஓரி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறான். இப்போ பூஜைகள் ஆரம்பிச்சிருச்சு. பூஜை வந்து பெரும்பாலும் என்னால் எடுக்க முடியல, அதனால் அதை தவிர்த்துட்டு அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி காட்டுறாங்க. இப்போ வரக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த பிரியாணி ரெடி பண்ணி குடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அந்த டோக்கன் கொடுத்துட்டோம், காலையிலே விநியோகம் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பாடுலேயே கை வைக்கிறோம். பட் இன்னும் நானும் கை வைக்கல, நானும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். தண்ணி வந்து சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்களே, பொறுமையாக போனாலே காற்று அடிக்கிற காற்றுல பறந்துட போகிறான். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இருக்கக்கூடிய பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக போய் லெஃப்ட் எடுத்து போனோம்னா நம்ம பீச்சுக்கு போயிடலாம். பட் நாங்கள் போகட்டையுமே வந்து ட்ரெயின் வருது, அதனால் இப்போ ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகலாம். இந்த ட்ரெயின் ரொம்பலாம் வேகம் கிடையாது, ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் போகுது. பேசஞ்சர் தான், பேசஞ்சர் ட்ரெயின் தான். பட் என்ன ஊர் போகுதுன்னு சரியாக தெரியல. பட் ரொம்பவே வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போகட்டும். பட் இவ்வளோ ஸ்லோவாக போனால் இன்றைக்கி கிராஸ் ஆகுது. பட் ஸ்லோ போய் போனதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போகலாம். Thank you.
இப்போ இந்த ட்ராக்கை நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணும். அது ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வழியாக நம்ம போனோம்னா நேராக பீச்சுக்கு போயிடலாம். இறங்கிறியா? ஆர்டிஆர் டூ விளையாண்டு குதிரையில போகணுட்டு ஆசை வந்துருச்சு. அங்கே போனோடனே சரி போய் தான் பார்ப்போமே உக்காந்தான். உக்காந்துக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் இதில் ஏறக்கூடாதுன்னு நினைச்சு. பட் ரெண்டு தொடையும் பெண்டு கழிஞ்சிச்சு. பட் நீங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஐயோ தெரிஞ்சு போச்சு, இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிடும். அடே பையா, குதிரை அடிக்கிறியா என்ன அடிக்கிறியா? யார் அடிக்கிறான்னு தெரில. சரி, பட் ஒரு ரவுண்டு தான். இந்த வடிவேலன் காமெடியில் வர மாதிரி போயிட்டு திரும்பவும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பட் குதிரை அது தானாக போகாது, அவங்க கூட வராங்க. பட் அந்த காமெடியில் வந்து குதிரை தானாக போவோம். ஆனால் இதில் விட்டுருந்தாங்க அப்படின்னா குதிரை நேராக நாகப்பட்டினமே அழைச்சிட்டு போயிடும். சரியாக பேலன்ஸே கிடைக்கல, ரெண்டு பக்கமும் வந்து மாறி மாறி கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு வழியா வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கூட வந்து குட்டி பையன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்குன்னா, தம்பி சரியா, தம்பி சரியா, தம்பி சரியா, நீ சரி பிள்ளை, சரியா. அவன் வந்து இந்த குதிரையில உட்காந்து ரொம்பவே வந்து பயந்துருந்தான். சரியா ஒரு வழியா குதிரை சவாரியை முடிச்சுட்டு அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு நின்று இருந்தான். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, தண்ணி நல்லா சூடாக தான் இருக்குது, ஜில்லுன்னு இல்லை. பட் ஒரு 10 மணிக்கு நம்ம அங்கே போயிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தோம் அப்படின்னா கடல் நல்லா ஜில் ஜில்லுன்னு வந்துருவோம். இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருந்தது. நான் காலையில் அந்த பாலத்துக்கு பின்பக்கம் இருந்து இப்படி எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். பட் இந்த பக்கம் வந்து சேஃபு உங்களுக்கு அதை விட. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்க ஆள் கிடையாதுங்க. பட் இங்கே வந்து பிரச்சனை இல்லை, நிறைய மக்கள் இருக்காங்க. கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு நம்ம நாகூர் தர்காவுக்கு போகலாம். பட் என் கூட வந்த பையனுக்கு வந்து குதிரை மேலே ஏறுறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் கடலில் அவ்வளோ தூரம் போய் நிற்கிறான் பாருங்க, நான் எங்கே நிற்கிறேன் அவன் எங்கே நிற்கிறான் பாருங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு, ஆனால் அங்கே ஒரு அங்கிள் அங்கிள் போயிடாதீங்கிற தூரம் அளவுக்கு ரொம்ப லாங்காக போய் நிற்கிறாரு. பட் நான் வந்து வச்ச இடத்துலேருந்து காலம் ஒரு 1 இன்ச் கூட நோட்டவே இல்லை. 3 பேர் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்காங்க. நமக்கு கொஞ்சம் கடலை கண்டால் பயம்தான், அதனால் நான் வந்து ரொம்ப உள்ளெல்லாம் இறங்கலை. பட் தைரியம் இருக்கிறவங்க இறங்குவாங்க. இந்த இடத்துல வந்து டேஞ்சர் போட்டிருக்காங்க, ஒரு டெலிஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக. இப்போ நாகூர் தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக தர்காவை பார்த்துட்டு அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த குட்டி பையன் சாப்பிட்டு வந்துட்டுருக்கான்.
எங்க பாரு கேமரா பாரு மேல பாருடா டேய் கேமரா இங்க பாரு நான் வச்சிருக்கேன் இங்க பாரு இதோ பாரு இதோ பாரு இங்க பாருடா டேய் இங்க இங்க பாருடா வா இங்க வா இங்க வா கையால சாப்பிடு கிச்சக்கில போட்டியா ஒரு வழியா பீச்சை வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலஞ்சு டிராக் போயிருக்கு காலில் பார்த்தா ஒரு நிலக்கரி வண்டி இவங்க நின்றுட்டு இருக்கு பட் அங்கே ஒரு தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வராங்க ஜூம் பண்ணி கட்றா அந்த தண்டவாளத்துலேயும் நடந்து வராங்க ட்ரெயின் வராது தான் பட் இருந்தாலும் அதில் நடந்து வரணுங்கிற அவசியம் இல்லையா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் மற்றபடி கிடையாது இங்கே வந்து பாருங்க இன்னும் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் நடந்து போயாகணும் ஸ்கூட்டியை நான் வந்து ஜங்ஷனில் தான் போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு நாகூர் ஆண்டவரை பார்க்க போகலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஃபேமிலி வந்து ட்ராக்கு நடுவில் நடந்து போகிறாங்கட்டு இப்போ நானே வந்து ட்ராக்குக்கு நடுவில் தான் நடந்து போயிட்டுருக்கேன் எனக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான் திடீர்னு அவனோட கால் வந்து இந்த ட்ராக்கில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஸ்ரேயா திடீர்னு வந்து படவை அவுத்து சிவப்பு கலர் படியை வந்து நல்லா அப்படியே அப்படியே ஆட்டின மாதிரி அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தலைமை சிரிச்சுட்டு வந்துருந்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலில் சொன்ன அந்த நிற்கிது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே கருவேல செடி இந்த முள்ளு மரம்லாம் இருக்குங்க நிறையா இதெல்லாம் ஃபுல்லாகவே அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் இது வந்து உறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கடல் தண்ணியை உறிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக ஜங்ஷன் மேலே நம்ம ஏறப்போகிறோம் ஏறியாச்சு இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது ஒரு வழியாக ஸ்கூட்டிகிட்ட வந்தாச்சு இப்போ கிளம்ப வேண்டி தான் இப்போ தான் நாகூர் தர்காவுக்கு போகிறேன் அந்த தர்காவுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் ஒரு வழியாக நாகூர் தர்காவுக்கு நம்ம வந்தாச்சு ஏன்னா இது இவ்வளோ பிளர்ராக இருக்குது ஆமாம் அடி சிறப்பு எங்கேயே போட்டலாம் இப்படி போட்டு யாரும் எடுக்க மாட்டான் பட்டியா நாகூர் தர்காவுக்கு எதுக்காப்லேயே வந்து ஒருத்தர் வந்து சர்பத்து கடை போட்டிருந்தாரு அங்கே வந்து நல்லா ஜிலு ஜிலுன்ட்டு ஒரு சர்பத்து வந்து கொடுத்தோம் ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் உடம்பை குளிர்ச்சி பண்ணும் விதமாக ரெண்டு சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு உள்ளார நாகூர் தர்கா உள்ளே போயிட்டோம் உள்ளே வந்து அழகாக புறாலாம் இருந்துச்சு புறா கோழி சேவல்லாம் இருந்தது நாகூர் தர்கானா சும்மா இல்லை ரொம்பவே வந்து அழகாக இருந்தது இந்த புறாலாம் பாருங்கள் பட் இந்த வாட்டி புறாக்கு நான் வந்து தீனி வாங்கி போடலை ஏன்னா நிறையவே வந்து தீனி போட்டுட்டு மேலே கோபுரத்தில் போய் கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து பாருங்கள் புறாவை ஏப்பா கேட்டியா ஆசையாக இருக்குமா அவ புறாவை சொன்னாடா புறம்பு அப்படியே நாகூர் தர்கா வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல இது ஏன்னு தெரியல நான் காலை வந்து இந்த மாதிரி நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டதுக்கு அந்த ஒரு பாய் வந்து சத்தம் போட்டுருக்கூடாது இது மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஏன்னு தெரியல நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லுங்கள் நான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாகூர் வந்துக்கிட்டு இருக்கோம் நான் தெரியாமல் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடுறேன் அதனாலேயே வந்து பாய்னு சொன்னாங்க இதுமாரி காலை வந்து அதுமாதிரி போடக்கூடாது எடுத்து கீழே போட்டுருங்க தம்பின்னு சொன்னாங்க ஃபோக்கஸ் என்ன பண்ண சொன்னால் அந்த ஆண்டியை பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி பரவாயில்ல ஃபோக்கஸ் வந்து அவன் பண்ணல அது மாறி மாறி ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே இது வந்து புது ஒரு டெக்னிக் இப்போ டைம் என்னாவது பார்த்தீங்கன்னா 5:38 ஆகுது நாங்கள் இன்னும் தர்காவில் தான் இருக்கோம் அங்கே மேலே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அது எப்படின்னு தெரியல அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பாட்டிலெலாம் வாங்கிட்டு போகிறாங்க தர்காவுக்கு வெளில நிற்கிறான் மேலே இருக்கிற அந்த கடிகாரம் வந்து சரியாக ஓடுறேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நாகூர் அப்படின்னாவே தர்கா அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் அங்கே இருக்குது நாகூருக்கு வாசல் இருக்கக்கூடிய கடிகாரம் வந்து சரியாக ஓடலை இப்போ டைம் என்னன்னு பாருங்கள் இந்த வாட்ச் வேறு சரியாக சொதப்பிக்கிட்டே இருக்குது 6:08 பட் அங்கே வந்து 10:30 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு சரி ஓகே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோபுரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க பட் எனக்கு சரியா தெரியல இப்போ வந்து 6:38 டைமு நாகூர் தர்கா விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராகவே போணுச்சு நல்லா இருந்தது பட் என்ன தான் நாகூராக இருந்தாலும் கூட்டம் மட்டும் அதிகமாகவே இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:52 நாகை வந்து மெயின் ரோட்டில் தான் நிற்கிறோம் நாகூர் போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆபத்தான ரோடாக இருக்குது ஏற்றாப்புல ஒரு வண்டி வருது அந்த வண்டி போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் என்னோடய வண்டியில் ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணுறான் ஸோ சுற்றி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை ரொம்பவே அபாயகரமான இடமா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இப்போ போயிட்டு தான் இருக்கணும் ரொம்பவே வந்து டார்க்காக இருக்குது ஸோ வண்டி நிற்கிறப்ப கூட யாராவது பிணந்து அடிக்கலாம் அதனால் சொன்னால் கிளம்பலாம்
இப்போ நீங்கள் மேலே பார்க்குற அந்த பூனை வந்து இந்த ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அதில் வர பூனை மாதிரியே இது மேலே போய்கிட்டு இருக்கு. அப்படியே அதே பூனை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, அதே கலர். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து நாகூர் தர்காவில் கட்டின கயிறு, அங்கே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து பஜ்ஜி அப்புறம் தேங்காய் சட்டையும் துவையல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். டீயில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போடவே இல்லை, அதுக்கப்புறம் டீ கடைக்காரன்ட்டு சொல்லிட்டு சக்கரை போட்டு திரும்ப வாங்கிட்டு வந்தான். வழியில் ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஓடிடு. எங்கே நிற்கிறோம்னே தெரியல, இடம் மாறி நாங்கள் வந்துட்டோம். பட் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி போய் தான் ஆகணும். சுற்றி ஒரே கும்மிரட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பார்ப்போம். பட் ஒரு வழியாக நான் வந்து பாதையை கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கள் ஊருக்கு நாங்கள் போயிடலாம். ஓகே, காலையில் நான் போன வழி வந்து இந்த வழி தான். அது இப்போ வந்து பாதை மாறிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சி, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், அது பக்கத்தில் தான் இந்த சந்து போகுது. நேராக போனால் வந்து நம்ம நாகூர் போயிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் நான் எங்கள் ஊருக்கு போயிடலாம். இப்போ போகிற வழியிலேயே அம்பலுக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே வந்து கோவில் திருவிழா நடக்குது. இது வந்து மே மாதம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான ஊரில் வந்து கோவில் திருவிழாலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஊர் ட்ராக்கிட்ட போயாச்சு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. மணி 6:24 ஆகுது, கேட்டு போட்டிருக்காங்க, இன்னும் ட்ரெயின் போகலை. ஓ, 8:24 ஆகுது. ஒரு வழியாக இப்போ இந்த ட்ரெயின் வந்து என்ன வேகமாக போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப வேகமாக போகிறதுனால டக்குன்ட்டு கிராஸ் ஆகிடும். கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம். பட் பாதை மாறி போனதுனால ரொம்பவே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு போனோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.